ஹலோ அஜித், இன்றைக்கி நம்மளுடைய ஸ்மார்ட் டிவி கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து எங்கேருந்து வர்றீங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வீடியோ வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்மார்ட் டிவி கோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பேர், எங்கேருந்து வர்றீங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். என் பேர் அஜித் குமார், நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வரேன். நான் முன்னாடி சிஆர்டி டிவி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ எல்இடி டிவிலாம் வந்ததுனால எல்இடி டிவி பார்க்க முடியல. யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன், அதனால் இந்த வந்து சேர்ந்து படிக்கலாம்னு வந்திருக்கேன். ஓகே அஜித், இப்போ இன்றைக்கோட உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எத்தனாவது நாள் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து போயிருக்கு? 20 நாள் கிளாஸஸ் போயிருக்கு. முதல்ல வரும்போது சிஆர்டி இது எல்இடி டிவி பற்றி தெரியாமல் இருந்தது, இங்கே வந்தால் புதுசாக இருந்தது. 20 நாள் கழித்து எல்லா டிவியும் வேலை பார்க்குற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு சிஆர்டி டிவிக்கும் எல்இடி டிவிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா? வேறு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது, அதில் இருக்கிற ஐசிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ எல்ஜி பவர் சப்ளை போர்டில் பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கு. ஓகே ஓகே ஓகே, என்ன கம்ப்ளைண்ட் அதில்? அதில் மாஸ்பெட் ஒன்று ஷார்ட் ஆகிருந்தது. ஓகே ஓகே, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்டு ரெடி ஆகிடுச்சா? அதை செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும். ஓகே ஓகே, இப்போ எப்படினாலும் வந்து ஒரு சிப் லெவல் சர்வீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே அஜித், தேங்க்யூ. தேங்க்யூ.